வணக்கம்மா, கணவரையா எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ இந்த புத்தகத்தை இங்கே தான் சென்னையில் வெளியிடணும் அப்படிங்கிற தெளிவாக இருக்கும். அப்படி வெளியிடலாம்னு நினைக்கும் போது யாரை வச்சு வெளியிடலாம் அப்படிங்கும்போது ஆதித்ய குறிச்சி ஐயாவுடைய நினைவில் வந்தது. அதுக்கு முதல்ல இந்த நாள் ஏன் தேர்ந்தெடுத்தீங்க? இன்னைக்கு அஷ்டமி, ஞாயிற்றுக்கிழமை, என்னுடைய சனி நிற்கிற எக்ஸாக்ட் பாதையில் சந்திரன் ட்ராவல் ஆகிட்டு அதே புனர்பு உள்ள எக்ஸாக்ட் டிகிரியில டிரான்ஸ்லேட்ல போன அதே 11:30 ஆரம்பிக்கும். புனர்பு அப்படி ஒரு வேலையை செய்யும். பிறந்த காலத்துல இல்லாத ஒரு கிரக சேர்க்கை இல்ல ஒரு கிரக தொடர்பு கோச்சாரத்துல வராம சம்பவம் நடக்காது. சோ அந்த அசையாத ஒண்ணு அசையக்கூடியவனோட ஒப்பிட்டுதல். அதனால சொன்னேன், திதி காரணம்னா அப்புறம் இருக்கட்டும். இந்த கிரகம் பேசுறது கிரகம் பேசுறதுனாலக்கே பார்க்கலாம். அதனால திதியை அவாய்ட் பண்ணிட்டு இந்த எக்ஸாக்ட் டிகிரியை மைன் பண்ணி சண்டே ரிலீஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது தான் இதோட நோக்கம். அதில் இந்த நாளை தேர்ந்தெடுத்தோம். ஸோ ஐயாவை கூப்பிட்டு இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணி ஓ தாராளமாக அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அவருடைய அன்புக்கும் பண்புக்கும் நம்ம தலை சிறந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அவர் சொன்ன மாதிரி இந்த முதல்ல இந்த புத்தகத்தோட வேலை அப்படின்னா, இப்போ என்னோட டேட்டா பேஸில் இருக்கிற மொத்த ஜாதகம் வந்து 197,000 ஜாதகங்கள் இருக்குது. எல்லாமே டேட்டா, அவங்களுக்கு எதுக்கு வந்தாங்க, ஏன், என்ன நடந்துச்சு எப்படின்னு எல்லாமே கம்ப்யூட்டர் மேலே சிஸ்டத்துலேயே வச்சுருக்கேன். அப்போ புனர்வும் நடிச்சோம்னா 82,000 ஜாதகம் வருது. அதில் அந்த புனர்வு வந்து 19 டைப்பாக பிரிக்கிறேன். புனர்வோ 19 பிரிக்கிறேன், ஒரே மாதிரி இல்லாமல். அது என்ன 19 ராகு கேது கழட்டி விட்டுறேன். 12 ராசிக்கு 12 விதம், 7 கிரகத்துக்கு 7. ஸோ என்ன 19 டைப்பாக பிரித்து தொகுத்து ஒரு ஒரு டைப்புக்கு ஒரு ஒரு சம்பல் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல ஒரு ஐன்ஸ்டின் விதி தான் எனக்கு ரொம்ப உழுகுச்சு. ஸோ இது ஒன்றும் கண்டுபிடிப்புன்னு சொல்ல முடியாது. ஒரு ஈயோட வேகம் என்ன அப்படின்னு யார்ட்டாவது கேட்டால் என்ன சொல்லுவீங்கன்னா, மணிக்கு 1 கிலோமீட்டர்னு வச்சுக்கலாம். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஈயோட வேகம், அந்த ஈ வந்து ஒரு ஃப்ளைட்டில் உட்காந்துருக்குது, ஃப்ளைட்டுக்குள்ளே பறக்குது. அந்த ஈ இருக்கிறது தெரியாமல் அந்த ஃப்ளைட்டை க்ளோஸ் பண்ணி ஃப்ளைட்டு அமெரிக்கா போயிடுது. இப்போ 1 hour அந்த ஈயோட வேகம் என்ன அப்படின்னு 4000 கிலோமீட்டர் தாண்டி போயிடுச்சு. எது எதை சார்ந்திருக்கிறதோ அதனாலும் பலன் நிர்ணயிக்கப்படுகிறதுங்கிற இந்த ஐன்ஸ்டீன் விதி தான் இந்த புனர்வுக்கு முக்கியமான ஒரு காரணமாக இருந்தது. அதில் இந்த அட்டை எப்படி கொடுத்துருப்பேன் அப்படின்னா, புனர்வுன்னு போட்டு 2 டிசைன் கொடுத்துருப்பேன். இதில் மொத்தம் 1, 2, 3, 4, 5, 6, 7 படம் இருக்கும், 7 கிரகத்துக்கும். இங்கே மேலே சந்திரன் சனின்னு போட்டிருப்பேன். சந்திரனுக்கு நேராக சனினால் பெயர் அடைஞ்சவர்கள் சொல்லி உலக புகழ் பெற்ற காந்தி, ஐன்ஸ்டீன், விவேகானந்தவங்க போட்டிருப்பேன். சனிக்கு நேர் கீழே சந்திரனால் இருக்கக்கூடிய மளிகை கடைக்காரன், தள்ளுவண்டிக்காரன், பால்வண்டிக்காரன், மனோவியாதிக்காரங்களை போட்டிருப்பேன். இந்த கிரக எச்சரிக்கையில் யார் முந்துறாங்களோ அவங்க இவங்களை தர்றாங்க அப்படின்னு இந்த படத்தை பார்த்து இந்த புக்கை படிச்சுக்கலாம். அதுதான் இந்த படம். அதுக்கு கீழே உள்ள நபர் போட்டிருப்பேன், அது எந்த ராசியில் வந்தால் அந்த ராசியோட பேக் அண்ட் பின்னால் இருக்கும். உதாரணம் ஒரு உழவனாக ரிஷபராசி பின்னால் இருக்கும், ஒரு பால் கடந்த கடகராசி பின்னால் இருக்கும், அதை பார்க்கலான்னு சொல்லி. ஸோ இந்த அட்டையை மட்டும் நான் தேர்ந்தெடுத்து 2.5 நாள் எடுத்துக்கிட்டேன். இப்படி தான் வரணும், இப்படி தான் இருக்கணுங்கிற மாதிரி. ஸோ சொன்ன மாதிரி மெதுவாக நகரக்கூடிய ஒரு கிரகமும் வேகமாக நகரக்கூடிய கிரகமும் என்ன மாதிரி விளைவுகள்லாம் கொடுக்கும்னு சொல்லி ஒரு 19 கேரக்டர் எடுத்து அந்த 19 கேரக்டர் இப்படி இப்படிலாம் இருக்கும்னு சொல்லி பண்ணுது. இதுக்கு முதல்ல வந்து இந்த முதல்ல புனர்வு இப்போ தான் சொல்லப்பட்டிருக்கேன்னு இருக்குது. இந்த வார்த்தை இருக்குது, ஆனால் நம்ம சொன்ன விதத்தில் அது இல்லை. காலத்துடைய போக்கின் மாதிரி பார்த்தீங்கன்னா புது விதிகள் தேவைப்படுது. ஒரு 25 வருஷமா செல்ஃபோன் கிடையாது. இப்போ என்னோடய கல்யாணத்துக்குலாம் வந்து நான் யாருக்காவது பத்திரிக்கைக்குன்னா நடந்து தான் போகணும், இல்லை சைக்கிள் தான் போகணும். இப்போ வாட்ஸ்அப் போட்டு விட்டால் போய் சேர்ந்து வரல, உனக்கு மெசேஜ் வரலையான்னு கேட்குறான். மாப்பிள்ளை வரலையான்னு கேட்கல, மெசேஜ் வரலையான்னு தான் கேட்குறான். இது உண்மை. முதல்ல ஒரு கல்யாணக்கார வீட்டுக்கு போனால் கரண்ட்டில் சும்மா உட்காந்துருப்பாங்க. இப்போ எல்லாம் செல் எடுத்து அடிச்சு காட்டுறான், அவன் வீட்டில் அவன் இருக்கிறோம். அப்போ செல்ஃபோனுக்கு இல்லை தகவல் தொழில்நுட்பம் வளரும் போது அதுக்கான தரக்கூடிய பிரச்சனைக்கும் ஒரு கிரக சேர்க்கை நமக்கு தேவைப்படுது. அந்த வாய்ப்பை தட்டி கழிக்கக்கூடிய வாய், அதுதான் அந்த வாய்ப்பு. அப்போ அது புனர்வு என்ன இருக்குது அற்புதாவது அது உட்காந்து எழுதுற இப்படிலாம் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய. அது ஒவ்வொரு இடத்துல என்னுடைய பண்ணி சொல்கிற மாதிரி ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லி அந்த கிரக சேர்க்கையை புரிய வச்சுருப்பேன். அதுக்கு நோக்கம் என்னென்னா, அது கரெக்டான விகிதத்தில் உங்களுக்கு போகணும் அப்படிங்கிறது தான். ஸோ இதுதான் இது. இந்த நம்ம இந்த அகாடமி ஆரம்பிக்கிறதுக்கு திறப்புலாக்கும் அவர் தான் வந்திருந்தார். ஸோ அவருடைய
நோக்கமும் எண்ணமும் தெளிவாக சிறப்பாகவும் நன்றாக இருக்கிறது. கரெக்டாக இது அகாடமி நல்லா போயிட்டு இருக்குது. இது 11 மாதம் ஆச்சு அகாடமி ஆரம்பிச்சு. இந்த தீபாவளி வந்து அவங்க முதலாம் ஆண்டு கிட்டத்தட்ட இது முதலாம் ஆண்டு விழான்னு வச்சுக்கோ. அப்படி ஒரு விஷயம். என்னுடைய இலக்கு என்ன அப்படின்னா 100 புத்தகம் எழுதிடணும். அந்த 100 புத்தகம் ஒரு புத்தகம் கூட குறைவான புத்தகமாக இருக்கக்கூடாது. இது என்னடா புத்தகம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய கணக்கு. இப்போ 40 புத்தகத்தை எழுதி இது 40வது புத்தகம் ரிலீஸ் பண்ணிருக்கேன். வர ஜனவரி மாதம் 23ஆம் தேதி என்னோடய 50வது புத்தகத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது ரெடி தயாராகிட்டு இருக்குது. இன்னொரு 5 வருஷத்தில் 100 புக் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் எழுதிட்டு இருக்கிற புத்தகம் வந்து 76வது புத்தகம். ஒரு புத்தகத்துக்கும் இன்னொரு புத்தகத்துக்கும் பெரிய தொடர்பு இருக்காது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப டீப்பெல்லாம் போல எனக்கு போக தெரியாது எனக்கு. ஸோ ராசி கிரகம் கிரக சேர்க்கை இது என்ன செய்யுது என்ன அப்படிங்கிறதுலையே சொன்ன மாதிரி இது கடல். இது என்ன ராமேஸ்வரம் கடல்னா ஐயா சென்னை கடல்னு வச்சுக்கலாம். ஸோ அந்தந்த கடல் என்ன கிடைக்குமோ அது கிடைக்கும். ஸோ என்னோடய இந்த ஜோதிடம் மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு உயர்ந்துருக்கிறீங்களோ அந்த இடத்துல ஒரு தேவதை இருந்து அடுத்தடுத்து கூட்டிகிட்டு போகும். இப்படி 4 தேவதை இருக்கும். நீங்கள் இந்த லெவலில் இருந்தீங்கன்னா இங்கே இருக்கிற தேவதை கூப்பிடுவா வான்னு தகுதி ஆகிட்டீங்கன்னா இது கூட்டிகிட்டு போயிடும். இதை மறந்துடும். இந்த இடத்துல இருக்கும்போது இந்த தேவதை கூப்பிடும். ஸோ அப்படியே தான் கூட்டிகிட்டு போகும். தகுதி இல்லைன்னா இந்த தேவதை வச்சு கீழே தள்ளி விட்டுரும். அப்போ ஜோசியம் வந்து தப்பா சார் கேட்டால் தகுதி இருக்கும்போது தெய்வமே தள்ளி விட்டுருக்கு. அவன் தான் உளமுறான். மற்றபடி இந்த வித்தவர் சொன்ன தெய்வீக கலை யார் வேணாலும் யாருக்கு கற்றுக் கொடுக்கலாம். கற்றுக் கொடுக்கறதுல ஒரு உண்மையும் ஒரு தத்துவமும் இருக்கணுங்கிறதுல எனக்கு ஆழ்ந்த கருத்து உண்டு. ஸோ நாம் மட்டும் இல்லாமல் நமக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகளும் இந்த இன்னும் பொக்கிஷமாக பாதுகாக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை பண்ணோம். ஸோ இந்த மாதிரி அடுத்த மெடிக்கல் சார்ஜி வந்து தயாராகிட்டு இருக்குது. அந்த 2வது பதிப்பு அதாவது 2வது தொகுதி அது வந்து ஜனவரி மாதம் நடக்கக்கூடிய மாநாட்டில் திருப்பூர் ரிலீஸ் பண்ணலாங்கிற என்ன பிளான் பண்ணிருக்கிறேன். அதுக்கும் அந்த புத்தகத்தை வெளியிட ஐயா தான் கூப்பிட்டுருக்குறேன். இப்போதே சொல்லிடுவோம். அதெல்லாம் பிஸி ஆகிட்டு வச்சுக்குவோம். நீங்கள் டைம் இல்லை சொல்கிறாரு இல்லைன்னா இப்போ டைம் இருந்தால் அப்போ ரிலீஸ் பண்ணிக்குவோம். அது ஒன்றும் தப்பு இல்லை. அது சொன்ன முதலே டெரர் உண்மையில அப்படித்தான் இருந்தேன் நான். ஆனால் நெருங்கி பழகுனா அப்படி தெரியுது. அந்த ஜோதத்தில் இருக்கும்போது அந்த ஜோதத்துக்கு சிங்கம் வந்து மேலே உட்காந்துக்குது. நான் ஒன்று மற்றபடிக்கு நான் பயங்கர நக்கல் நெல் நையாண்டி இல்லை. ஏன்னா எங்கள் மதுரைக்கு உள்ள குணம் நிறைய இருக்கும். தவறான ஜோதிடர் பார்த்துட்டாலோ இல்லை ஒரு மாதிரி தப்பாக அபிப்ரேர் பண்ணாலும் அது உள்ளேருந்து ஏதாவது கொதிக்குது. அது பல 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 வளர்ந்து. ஸோ அதுதான் அங்கே இருக்க விஷயம். நீங்கள் யாராவது கற்றுக் கொடுக்குறீங்கன்னு சொன்னீங்கன்னா அப்படியே அவங்க உட்காந்துருவேன். கற்று சொல்லி கொடுக்க உட்காந்துருவேன். எனக்கு அதில் எந்த யூகமும் கிடையாது. இன்றைக்கும் ஒரு நாளைக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் படிச்சுட்ருக்குறேன். எனக்கு தேவை முக்கியமாக சொன்ன மாதிரி படிப்பு படிப்பு படிப்பு. சில நேரத்தில் அற்புதமாக உண்மை தெரிஞ்சிடும் கண்டுபிடிச்சிடும். எழுப்பி சொன்னால் பொண்ணு விடுவாங்க. அவர் வீட்டில் உதவுதான் விழுது எங்களுக்கு பொண்ணுன்னு மேலே தான் இருக்கு அப்படி சொல்கிறேன். இந்த மாதிரி மீட்டிங்குன்னு என்ன தினமும் பேசிட்டு இருக்கிறீங்க வேலையே இல்லையா? மேலைக்கு கீழே எத்தனை கிலோமீட்டர் பார்த்து சரி இப்போ என்னத்தோ உழைச்சு வா. கடவுள் வந்து அவங்கவுங்க உயரத்தை அளக்கிறதுக்கு தான் திருமணத்தை பண்ணி வைக்கிறேன். சேட்டை எங்க காமிச்சு ஜெயிச்சுட்டு தான் நான் மேலே கூப்பிட்டுக்கிறேன். அப்போ நமக்கு அளவுகள் வந்து ஒவ்வொரு உதயமும் வெளிச்சம்னா ஏழாமலை இருக்கு. ஸோ அங்கே தான் அஸ்தம் நிற்கிது. உதயத்துக்கு ஆப்போசிட் 7 ஸோ நம்ம வந்து அப்படித்தான் கொண்டு போகிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து குருநாதர் நான் சொன்னேன் அவர் எப்படி வருவார் நான் நினச்சிட்டு வெளியில் வாசல் வெயிட் பண்ணியிருந்தேன். பால் சார் கூட நின்னார். இந்த வர்ற அந்த வரன்னு சொல்லி ஒரு 10:30 பரபரப்பாக இருந்துகிட்டே இருக்கிறோம். கரெக்டாக ஒரு வண்டி வருது. அந்த வண்டியில் வந்து தாய் தந்தை துணை அப்படின்னு வருது. நான் சொல்லிட்டேன் அப்பாவும் அம்மாவும் வந்துச்சு ஆதித்ய குருஜி வந்துட்டாச்சு. அவர் இல்லைங்க சார் வந்துடுவார் சொல்ல சொல்ல அவர் வண்டி பின்னாலே வருது. அப்போ எப்படி வருது பாருங்க மதா பிதா குரு தெய்வ ஆஸ்தனிங்கிறது அது அப்படியே வருது. வாசல் வரைக்கும் வந்து திரும்பி போகுதுங்க. ஸோ இது மாதிரி நிறைய நீங்கள் பிரபஞ்சம் பேசிட்டு அந்த புக்கில் எழுதியிருப்பாங்க. இந்த பின்பக்கத்தில் எழுதியிருப்பேன். இயற்கையாக இருப்பதற்கு மட்டும்தான் இந்த கிரகங்கள் பயன்படுது. ஸோ நான் அப்படியே இருக்கணும்னு விரும்புகிறேன். என்னுடைய நேச்சர் நான் யாருக்காவது மாற்றிக்கிற விரும்பலை. அந்த என்னுடைய நேச்சர் எப்போல்லாம் வேகமாக இருக்குன்னா சந்திர சம்பந்தம் கூட வேகமாக இருக்கு. எப்போல்லாம் சுலபாக இருக்குன்னா சனி இருக்கும் சுலபாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டுக்கும் உள்ள விஷயம் இந்த ரெண்டு கிரகங்கள் 12 ராசிகள் இருந்தால் என்னென்னலாம் பாடுபடுத்திருக்குமோ நான் ஒரு க்ளோஸாக வாட்ச் பண்ணுறேன். ஒரே ஒரு ஈவெண்ட்டை மட்டும் சொல்லி நிப்பாட்டிக்கிறோம். ஒரு 4 ஆண்டுக்கு முழுக்க ஒரு மிகப்பெரிய பணக்காரர்கள் சந்திக்கிறோம்.
அவர் இந்தியாவில் 14வது பணக்காரர். 4 ஆண்டுகளுக்கு முன்னால் அன்னைக்கு சந்திரன் இருந்தது 23 டிகிரி 12 கலையில் இருந்துச்சு, சார் 23 டிகிரி 0 ஒரு கலையில் இருந்துச்சு. அவர்கிட்ட சொன்ன அவர் பாய் பார்த்துட்டு ஓகே அப்படின்னு போயிட்டார். அதுக்கடுத்து 2 ஆண்டுகளுக்கும் அவரே சந்திக்க வராரு. இந்த அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது நானும் இல்லை அவரும் இல்லை, எங்கள் ரெண்டு கடையில் உதவியாளர்கள் தான் இல்லை நண்பர்கள் தான். 2 டைம் போய் அவரை பார்க்கும்போது, செகண்ட் டைம் பார்க்கும்போது 23 டிகிரி 12 கலைகளை சந்திர கோச்சாரங்கள் அதே ரிஷபராசிக்கு போயிட்டு இருக்கு. நேற்று போய் அவரை போய் சந்திக்க போகிறோம், 23 டிகிரி 24 கலையில் சந்திரன் போயிட்டு இருக்கு. அப்படியே கரெக்டாக 12 12 12 போயிட்டு இருக்கு. அவர் சொல்கிறது ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா என்னங்கிறார். ஒரு சுத்து வளர்ந்துக்கிட்டே வருது உங்கள் எக்கனாமிக்கில் அப்படியா அப்படிங்கிற. ஸோ அந்த கவர்ந்து கூர்ந்து கவனிக்கும் போது தான் அதோடைய கலை விகலை நானோ செகண்ட் வரைக்கும் க்ளோஸாக தெரியுது. அது வரைக்கும் தெரியுது இல்லை, ஆய்வுங்கிறது மங்கு மங்குனு முட்டிக்கிறது இல்லை, க்ளோஸாக அது நெருக்கத்தை கவனிச்சிக்கிட்டே வரும், மனப்பாடம் பண்ணாமல் கவனிச்சிக்கிட்டே வரும். ஸோ அப்படி தான் இருந்தது. நான் என்ன எதிர்பார்ப்பேன்னா, ஒரு விஷயத்தை லேசாக எடுக்கணும், கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு. அதனால என்னுடைய புத்தகங்களும் மேலோட்டமாக ராசி ரீதியாகவே நிறைய இருக்கும். கிரகங்கள் சொல்கிறதத்தான் நட்சத்திரமும் சொல்லும், நட்சத்திரம் சொல்கிறதான் கிரகங்களும் சொல்லும், ரெண்டும் ஒன்று ஒன்று உடன்பிறந்த சகோதரர்கள் மாதிரி உன்னை கழட்டிக்கணும்னு சொல்ல. ஆனால் நமக்கு அந்த ஆழ்ந்த புலமை இருக்கணும், அப்போ தான் சொல்ல முடியும். அதனால் நான் என்னுடைய பாலிசியில் ஒரு பெரிய பாலிசி வச்சுருக்கேன், எந்த ஜோதிடரும் எந்த ஜோதிட முறைகளையும் குறை சொல்லக்கூடாது அப்படின்னு. நான் மட்டும்தான் எங்கள் சூழலை கம்பல் பண்ணணும், காரணம் உனக்கு தெரியலைங்கிறதுக்கு அது தப்பு அர்த்தம் இல்லை அப்படின்னு. அது மாதிரி நான் இந்த தடவை ஐயாவை டெலிவரி பண்ண இன்னொரு 10 வருஷம் கழிச்சு நீங்கள் எல்லாருமே ஒரு புத்தகம் எழுதி அந்த புத்தகம் உலகம் போட்டுறதுக்க புத்தகமாக இருக்கணும், அதன் மூலியமாக தான் எனக்கு பெருமை வரணும். வெறும் சும்மா கைதைக்கெல்லாம் பெருமையாக கொடுக்கூடாது. உங்கள் புத்தகம் இன்னொருத்தருக்கு பாடமாக அமையணும், அந்த பாடத்தில் கிடைக்கிற பெரிய பொருளில் எனக்கு பங்கு கிடைக்கும் அப்படி நீங்கள் எழுதி பெரிய ஆள் ஆகுங்கிறதுனால விரும்புகிறேன், வாழ்த்துன்னு சொல்கிறேன். இப்போ இந்த அகாடமி உடைய முக்கியமான நோக்கங்கள் 3 நோக்கங்கள், ஜோதிடத்தை எளிமையாக கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக. ஸோ அது என்னால் மட்டுமே முடியாததுக்கு நான் இங்கே ஒரு ஆசிரியக்குழுன்னு ஒரு குழு உருவாக்கிருக்கிறோம். இது ஒரு அட்மின், ஸோ திரு கே எஸ் அசோகன் அவர்களை கூப்பிட்றேன். அவர் இங்கே அட்மினாக நிர்வாகம் இருக்குது. அவர்களுடைய நீண்ட நாளைய நண்பர் உடன்பிரவா சகோதரர். கிட்டத்தட்ட ஒரு நட்புங்கிறது வந்து 10 வருஷத்துக்கும் எழுகிறது கஷ்டம். எங்களுக்கு ஒரு 30 ஆண்டுகளாக ஒரு நட்பு பெரிய விஷயம். முறை எப்படின்னா, நான் ஒரு கம்பெனியில் இருந்தேன், அவர் அந்த கம்பெனியில் ஆப்போசிட் இன்சார்ஜ் இருந்தார், அர்ஜென்டாக பார்க்கினார். அப்பெல்லாம் பார்க்க முடியாது, அர்ஜென்ட் உனக்கா எனக்கா எனக்கு அப்போ இருந்துட்டு போகுது, எனக்கு வேலை இருக்கு. வேலைக்கு நீங்கள் உங்களை சின்னாக்கெல்லாம் போனேன், திருப்பி காலில் கூப்பிட்டா முடியாது இல்லை, இந்த இப்போ முடக்கடி இருக்கணும். அர்ஜென்ட்டுக்கு தான் ஒரு டாக்டர் கூப்பிட்றோம், நீங்கள் வந்து பார்க்கணுமே இல்லை, டாக்டருக்கு வேறு வேலை இருக்காதா, இப்படி தான் கான்ட்ரவர்ஷன் ஆரம்பிச்சது. அப்புறம் அவரோடைய ஃப்ரெண்ட் ஆகணும், ஃபேமிலி ஃப்ரெண்டாகவும் நட்பாகணும், அப்படியே ட்ராவல். இப்போ நீங்கள் அவங்க உறவுல எங்கள் உறவுல இருக்குது. இப்போ அவர் எங்கேயாவது ஒரு ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுன்னா அடுத்த செகண்ட் எனக்கு கூப்பிட்டு கேட்குறாங்க, என்ன ஃபோன் ஆஃபில் இருந்தது, என்ன ஆச்சு, என்ன பண்ணுறான் அப்படின்னு. ஸோ அப்படி சகோதரன் நண்பர் வச்சு இந்த அகாடமியினுடைய நிர்வாகத்தை அவர்கள் ஒப்படைச்சிருக்கோம், அவர் பார்த்துட்ருக்கிறாரு. அது இல்லாமல் இந்த இடத்துல நாங்கள் ஒரு 5 ஆசிரியர்களை இதுவரைக்கும் பாடல்கள் அடிப்படை பாடல்களுக்காக உருவாக்கிக்கிறோம். அதில் ஒன்று சீதாபதி சார், திரு பாலசுப்ரமணியம் சார் அவர்கள், மூன்றாவது ராஜேஷ் கண்ணா, ரேவதி ராஜேஷ் கண்ணா, ஆனந்தவல்லி மேம். ஸோ இப்போ உதாரணத்தை சொல்லியிருக்கிறேன், எல்லாருமே நீங்கள் அடிப்படை ஆசிரியராக வரணும்னு நான் விரும்புகிறேன். ஸோ அது அந்த எண்ணத்தை நானும் உங்கள்கிட்ட விரும்புகிறேன். இப்போ இவங்க ஓவர் சொல்லணும் அப்படின்னு விரும்பினோம்னா, சார் வந்து இங்கிலீஷில் ஆன்லைனில் கோர்ஸுக்கெல்லாம் பண்ணுறார், சார் வந்து பாலசுப்ரமணியம் சார் வந்து அடிப்படை விஷயங்கள்லாம் நடத்திட்டுருக்காங்க, ஆனந்தவள்ளி மேம் வந்து மெடிக்கல் அசாலஜியை உலகம் முழுவதும் கொண்டுட்டு போகிறதுக்கான ஒரு வேர்ல்டு ஜோன், அதாவது ஒரு ஜேர்னலிசம் சம்மந்தமாக ஒரு பத்திரிகை சம்மந்தமாக கொண்டு போகிறதுக்கான நம்ம இந்திய லெவலில் போகிறதுக்கான ஒரு ஒரு ப்ரோக்ராம் பண்ணி தயார் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம மெடிக்கல் அசாலஜி மட்டும் கேர் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா ஒரு மாணவர்களையும் அடுத்த நிலையை நோக்கி பயணிக்கிறாங்க வந்துருக்காங்க. ஸோ அந்த 3 பேத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அடுத்தது
சொல்லணும். இந்த புத்தகம் வெளியிடுவோமா வேணாமா பயங்கர தயக்கத்து வந்து, ரெண்டு காரணம், ஒண்ணு எக்கனாமிக்கல், ரெண்டாவது காரணம் வந்து போட்டு போகலைன்னா ரொம்ப சிரமம், மொழி இந்திரி கஷ்டமா இருக்கும். அப்ப நான் இருக்கிற பாங்க சார் என்ன இருப்போது பண்ணுவோம், சேர்ந்து பண்ணுவோம்னாரு. ஸோ அந்த சேர்ந்து பண்ணுவோங்கிற கொடுத்த ஊக்கம், ஸோ அவரு என்னுடைய மனமார்ந்த நன்றி. மனுஷன் அப்படின்னா நான் இருக்கிறேன், நீங்க கவலைப்படுறீங்க நானாச்சு அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணக்கூடிய இன்னொரு உடன்பிரவாச சகோதரத்து ஆதித்ய குறிச்சி ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த எல்லா மாணவர்களுமே தங்கம் தான் என்ன பொறுத்தளவுக்கு. ஸோ உங்க குவாலிட்டியை நீங்க கூட ஷேர் பண்ணி அடுத்தளவுக்கு போறீங்க, என்னால் என்ன உதவி செய்யணுமோ நான் செய்ய தயாராகிறேன். இது இந்த மொழியோடு நிற்கக்கூடாதுங்கிறது, அடுத்த மொழி போகிறதுக்காக மெடிக்கல் அசர்ஜர் திரு தாமோதரன் டாக்டர் தாமோதரன் ஒருத்தர் வந்து வந்திருக்கிறார், கவனிக்கல அவர் மூலிமா உங்களுடைய வர மாதமே வெளிவரக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. டாக்டர் தாமோதரன் சார் மூலியமாக என்னோடய மெடிக்கல் அசர்ஜி ஆர்ட் ஆஃப் ட்ரீங்கில் பெங்களூர் ரிலீஸ் பண்ண போகிறோம். அந்த புக்கு வந்து பெங்களூர் ரிலீஸ் ஆகிறது ஆங்கிலத்தில். அந்த புத்தகத்துலேயும் ஐயாவுடைய நான் அஜி குருஜியோடைய பேர் போகல போட்டிருக்கிறேன். நம்ம புத்தகம் வந்து கன்னடம் தெலுங்கு இதில் போகிறதுக்கான எல்லா ப்ராசஸிங் டிரான்ஸ்லேட் பண்ணி ரெடியாக இருக்கு. ஸோ எல்லா மொழியிலையும் போகணுங்கிறது நான் மட்டும் இல்லை, மாணவர்களாகிய உங்கள் மாதிரி ஆளுகளும் உதவி செய்யறதுனால மட்டும்தான் அந்த அடுத்த லெவலுக்கு இலகி போய் நகர்ந்து போயிட்டுருக்கு. ஸோ அப்படி கொடுக்குற எல்லா விதமான ஏதேனும் ஒரு வகையில் பயன்படுற எல்லா நண்பர்களுக்கும், எல்லா மாணவர்களுக்கும், எல்லா குருமார்களுக்கும் எனக்கு வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். ஒரு குருங்கிற ஒரு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்னுடைய குருநாருடைய குருராம்ஸ் பையோட ஒரு புகழ் ஒரு செகண்ட் சொல்லிடுவோம். அவர் உட்காந்து ஜாதகம் வாங்குறாரு, பார்க்குறாரு, தூங்கிடுறாரு. நேரத்தை வாங்கிட்டு எடுத்தாப்ப உட்காந்து கிளைண்ட் வந்து ஜாதகத்தை கொடுத்து உட்காந்து பார்த்துட்டே இருக்கா, தூங்கிட்டு இருக்காரு. வயசு 85 வயசு. நான் போய் ஐயா ஐயா அப்படின்னேன். ஆ என்ன நீங்கள் இருக்கால கிளைண்ட் வந்துருக்குறேன். ஆ சரி உனக்கு கல்யாணம் நடக்குமா கூட்டிட்டு போடு உட்காந்துக்கிட்டு எனக்கோ கப்பு கப்புங்குது. கூட்டிட்டு போடா கல்யாணம் போட்டு பாத்துக்கலாம். ஐயோ அது நிறுத்தவும் மாட்டேங்கிறாரு. அப்புறம் எந்திரிச்சு அவர் போறாரு, புதுமாப்பிள அப்படின்னு கூப்பிடுறாரு. அந்த கிடகத்தை திரும்பி கூப்பிடுறாரு, சமாதானப்படுத்தி பூஜைக்கு போறேன்னு கூப்பிடுறாரு. எனக்கு ரொம்ப தருஷம். ஏன்னா அவர் என்ன எக்ஸ் பாஸ், நான் அவருக்கு அப்படிலாம் வேலை செய்யறேன், அவருக்கு அப்படி சொல்லி எப்படி சம்பளம் கொடுப்பாங்க. அவர் ஒண்ணும் சொல்லல, அந்த அம்மா நீ அப்பப்ப அப்படி பாக்குது, மேடைகளையும் பாக்குது இப்படி பாக்குது அப்படிங்கிறது. அவங்க எதுக்கு வந்திருக்காங்க, புதுசா ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலாமான்னு கேட்க வந்திருக்காங்க. அவர் அதை சொல்லவே இல்லை. அப்புறம் சொல்றாரு, ரெண்டு பேரும் போறாங்களே எதுக்கு வந்தாங்க, போங்க யார் நீங்களும் என் வேலை போச்சவங்களால அப்படி வேலை போச்சா ஏன் இப்படி சொல்றீங்கண்ண. நீ அவர் அந்த சொன்ன வார்த்தை, நீ குருநாதன் நம்பு நடக்கும், ஏதோ அவனுக்கு கல்யாணத்துக்கு நான் தவம் பண்ணுற மாதிரி சொல்கிறீங்களே அப்படின்னு போயாச்சு. அசோகம் குட்டி பெண்ணு பாட்டுக்கு அவர் சொல்கிறாரு, வேலை நல்லா நடக்கும், அவர் கல்யாணத்துக்காக பார்க்க போகிறவங்க வேலை நடக்குங்கிறாரு, வேலை கேட்கறப்பறம் கல்யாணம் நடக்கும் மாதிரி சொல்கிறாரு. ஐயா மாத்திட்டீங்கயா, அவருக்கு கம்பெனி டெவலப் ஆச்சு. அவர்கிட்ட போகிறோம், ஒரு 4 நாள் கழிச்சு அந்த அம்மா கரண்ட் ஆக்சிடெண்ட்ல இறந்துருவாங்க. அவர் அந்த இறந்து போன அந்த பொண்ணோட தங்கச்சியை அவர் செகண்ட் தலைமை கட்டிக்கிறாங்க. இந்த குரு பேச்சை கல்யாணம் ஆகிடும் போன்னு சொன்னார்ல, குழந்தைங்களா இருக்குது பாவம் ஏங்கி போயிருன்னு சொல்லி பார்க்கறதா இல்லைனா. அப்போ அந்த அம்மா இறந்து ஒரு 60-70 நாளில் இன்னொரு மேரேஜ் பண்ணி அந்த தங்கச்சியை கட்டிக்கிறாங்க. குழந்தைகிட்ட குருநாள் ஆசீர்வாதம் கொடுக்குறாரு. ஒரு செகண்ட் அப்படியே புல்லரிச்சிருச்சுங்க. அதுதான் அந்த புத்தகத்தை எழுதியிருப்பாங்க, எனக்கு அர்ச்சனுடைய வில்லை பற்றி தெரியாது, ஆச்சாரனுடைய சொல்லை பற்றி தெரியும் எழுதியிருப்பாங்க. அந்த வார்த்தையை ரசிச்சுதான் எழுதியிருப்பேன். அர்ஜுனுடைய வில்லை எப்படி இருக்குங்கிற அந்த மகாபாரத்தை பத்தி எனக்கு தெரியாது, ராமனுடைய வில்லை பத்தி தெரியாது. ஆனா ஆச்சாரியன் சொல்லி எத்தகையது என்பதை பக்கத்துல இருந்து பாத்துருக்கிறேன். அந்த நிலையிலிருந்துதான் அதை படிக்கணும், அந்த நிலையில அதை சொல்லணும்,
அப்படிங்கிறத அன்னைக்கு தான் ஆணித்தரமா எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு தூக்கத்துல உளறினாலும் வெத்த வித்தை தான், பொய் சொன்னாலும் அதுதான், உண்மை சொன்னாலும் அதுதான், அதுதான் நடக்குது. அதுக்கடுத்து நானும் சொன்னோம் என்னோட இன்னொரு குருநாதர் மகாதேவையும் அவரை பார்க்கறதுக்காக போயிருந்தோம். அவர் அவருக்கு அவர் தலைமையில் கிளாஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தேன். அப்போ அவர் அசோகா வந்து இந்த மாதிரி ஃப்ரெண்டுன்னு கூட்டிகிட்டு வர்றாரு. அவரை கூட்டிகிட்டு அவர்கிட்ட அறிமுகப்படுத்துகிறோம். அவருக்கு வந்து 40 வயசாச்சு, கல்யாணம் ஆகலை. அதுக்காக ஆசீர்வாதம் சொல்றாரு. நல்ல ஆச்சாரியர்கள்ட்ட ரெண்டு பேத்துக்கு ஆசீர்வாதம் வாங்கினா கல்யாணம்னு சொல்கிறாங்க. அப்புறம் யார்கிட்ட கும்பிட விடலாங்கிற ஏற்கனவே குருராம சேவர் கூட்டிகிட்டு போன இந்த காலத்துக்கான போகக்கூடாது இல்லையா, ஏன்னா மாற்றிக்கிட்டு சொன்னா அடுத்த நாள் தான் வரும். நிதானமாக நல்லா இருக்கக்கூடிய மகாதேவியர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இடத்துக்கு போகிறோம். அவர் கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு, என்னப்பா ஜிகே அப்படின்னு, இந்த மாதிரி நம்ம நண்பருடைய நண்பர், எனக்கு நண்பர், இந்த மாதிரி திருமணம் ஆகலை. திருமணம் ஆகலையா, அதுக்கே வருத்தப்படுறான், வருத்தப்படுறாங்க, நம்ம சேர்த்து ஏன் சந்தோஷம் பண்ணுறாங்க ஐயா, அவனுக்கு கல்யாணம் ஆகுன்னு சொன்னீங்கன்னா போதுங்க ஐயா, மாட்டுக்கு சொல்லிடாதீங்க, உனக்கு என்ன சொல்லணும், திருமணம் ஆயிருன்னு சொல்லணும், அவ்வளோதானே, அவ்வளோதான், கூட்டிட்டான் ஐயா, மர ஞாபகம் இருக்கடா, கூட்டிட்டு வா, கூட்டிட்டு வந்து உனக்கு நல்லா செட் ஆயிடும். ஐயோ குண்ட போட்டா, அவர் அவரும் போயிட்டாரு, மறைச்சிட்டு போனாரு. அவரு அசோக் ஐயோ நான் என்ன சொல்லி கூட்டியாரு. அப்புறம் அவருக்கு கல்யாணம் ஆகல, செட் ஆகி செட்டோட இருந்தேன். அதுக்கும் அந்த வார்த்தை ராமன் வில்லை தெரியாது, அர்ஜுன் அம்பை தெரியாது, ராமனோட வில்லும் அர்ஜுனுடைய வில்லும் எத்தகையதுன்னு தெரியாது, ஆச்சாரியன் சொல் அத்தகையது அப்படின்னு அந்த குழந்தை பெருபுத்தர் எழுதுறதுக்கு அந்த ரெண்டு சம்பவம் முக்கியமான காரணம். நான் ஒரு ஒரு வார்த்தையும் செதுக்கும் போது நம்ம ஒரு ஆச்சாரியன், நம்ம வார்த்தை ஷார்ப்பாக இருக்கணும், அது சந்தேகத்தின் பேர் கூட இருக்கக்கூடாது அப்படிங்கிறத படித்து பார்த்துட்டு வெவ்வேறு மனநிலைகளில் படித்து பார்த்துட்டு சரி திருப்தியாக இருந்த மாதிரி. ஏன்னா அந்த புக்கில் எல்லா எழுத்து நான் தான் டைப் பண்ணுறேன், கம்ப்ளீட் டிசைன் நான் தான் பண்ணேன், டிடி போர்க்கு உட்பட நான் தான் பண்ணுறேன். எத்தனை இஞ்சி, எத்தனை எம்எம், எத்தனை பக்கம், எத்தனை எழுத்து, ஒரு பக்கத்தில் 24 வரி, 182 எழுத்து, ஒரு பேராகிராஃபில் ஒரு முறை வந்த வார்த்தை மறுபடியும் வரக்கூடாது, 11 புல் ஸ்டாப் இருக்கணும், 3 நாட்கள் இன்னும் வரணும், திகுதி இருக்கணும், பகுதி இருக்கணும், எல்லாம் பார்த்து எழுதுறேன். அதெல்லாம் அதுலேருந்து எனக்கு மீறி போய் சான்ஸே இல்லை, செதுக்கிறேன்னா சும்மா எதை என்ன எழுதுறதில்ல, அப்படியே செதுக்கிறேன். அந்த இடத்துல செதுக்கி போகும்போது அந்த நான் நினைக்கிறது மாற்றி மாற்றமாக இது ஆச்சாரியன் சொல்லாக மேலேருந்து வந்த ஒரு செய்தி, இதில் ஒரு மீடியா, இதில் எனக்கு எந்த விதமான லாபம் கிடைக்கிறது நடக்க கிடைக்கோ, நான் மட்டும் இல்லை சகோதரர்களும் பாதிக்கக்கூடாது, மக்களும் பாதிக்கக்கூடாது தெளிவாக இருப்பேன். ஸோ அப்படி எல்லா சூழ்நிலையும் ஒதுக்கி கொடுத்து எல்லா வகையிலையும் சொன்னேன். இந்த புத்தகம் அவருக்கு தெரிஞ்சும் தெரியாமல், இதெல்லாம் தெரிஞ்சும் தெரியாமல்னா இப்போ பேங்கில் செல்வரிலேஷாக இருக்கிறாரு, நிறையா வெளியூரில் இருக்கிற, நேற்று நெதர்லாந்து ஒருத்தர் கூப்பிடுறாரு, சார் இங்கே ஒரு புக் ரிலீஸ் பண்ணலாம்னு, ஒரு புக்கு விலையே ஒரு 100 ரூபா, அது தூக்கி நான் நெதர்லாந்து ரிலீஸ் பண்ண சொல்கிறாரு. ஆனால் தப்பு சொல்ல அவருடைய அன்பு சொல்ல வரேன். ஸோ அந்த அத்தகைய அன்புடைய அத்தனை பேருக்கும் எனது பணிவான வணக்கம். இந்த நேரத்தில் எல்லாருக்கும் நன்றின்னு சொல்லிக்கிறோம். ஸோ எல்லா என்னுடைய நம்மளுடைய இந்த அகாடமியுடைய ஆசிரியர்கள் 5 பேரும் ஆளுக்கு 2 நிமிஷம் பேசிட்டு வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். பாய்.